வணக்கம். நான் உங்களோட தோழி சத்யபாமா கண்ணன். நான் இன்னிலேருந்து வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சொல்லலான் இருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அடை. சரியா, அடைனாக்கா உங்களுக்கு பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அது நல்லா ஸ்டஃபியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உளுங்கரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல். இது வந்து இப்போது அளவு சொல்லிடுறேன். இது வந்து 2 கப்பு வந்து இட்லி அரிசி ஊற போட்டிருக்கேன். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் 3/4 டம்ளர், 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, அப்புறம் 1/2 டம்ளர் வந்து 3/4 1/2 டம்ளர் ஆகிடுறது, 1/2 டம்ளர் வந்து உளுத்தம்பருப்பு. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி. இது 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர்னா 3 பருப்பும் சேர்ந்து 2 டம்ளர். எதனால் வந்து உளுத்தம்பருப்பு கம்மியாக போடுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப உளுத்தம்பருப்பு ரொம்ப போட்டுட்டோம்னாக்கா மொத்த மொத்தையாக ஆகிடும், இந்த மெல்லிசாகவும் வாக்க வராது, கிறிஸ்பினஸ் கிடைக்காது. உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேண்டாம், உங்களுக்கு சாஃப்டாக வந்து இந்த வெந்தய தோசை மாதிரி தான் வேணும் அப்படின்னாக்கா 3 ஒவ்வொரு டம்ளர் நீங்கள் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், துவரம்பருப்பு 1 டம்ளர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து அவளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி வந்து 12 மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம். இதில் வந்து மெயின் பெருங்காயம் வாசனை நல்லா இருக்கணும். அதனால் கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன். இதில் மிக்சியில் அரைக்கும்போது உங்களுக்கு அப்படியே கட்டியாக போட்டோம்னா உங்களுக்கு அரைபடாது. பவுடர் பெருங்காயத்தில் நிறைய கோதுமை மாவு இருக்குதுன்னு போட்டிருக்கான் இன்க்ரீடியன்ஸ், அதில் பார்த்தேன்னாலே தெரியும். அதனால் வந்து கட்டி பெருங்காயத்தை ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சாதாரணமாக இந்த அடையிலேயே இது வந்து ப்ளெயினாக தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். இதில் வந்து 2-3 திருசு பண்ணிக்கலாம். என்னென்னா தேங்காய் துருகி இதோட கூட கொஞ்சம் ஒரு கப் தேங்காயை போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து முருங்கைக்கீரையை பொடியாக நல்லா அலம்பிட்டு அந்த முருங்கைக்கீரையை பொடியாக கட் பண்ணி போட்டு அரைச்சி அந்த இதோட சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வார்த்தேன்னா அது வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மாவு வந்து வெளியிலேயே இருந்து வச்சுக்கோ, இன்றைக்கி அரைக்கிறோம், சாயங்காலம் அரைக்கிறோம், நாளைக்கு காற்றால் பார்க்குறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் புளிச்சிருக்கும் இல்லையா. அப்போ அந்த அடையில் வெங்காயத்தை பொடி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். அதுவும் சாம்பார் வெங்காயம் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைனாலும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வார்த்தேன்னா அது கொஞ்சம் மெத்து மெத்துன்னு சாஃப்டாக கொஞ்சம் குண்டாக வாக்கணும், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி ப்ளெயினான அடை தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை தனித்தனியாக தான் நினைக்கணும், மொத்தமாக நினைக்கப்படாதான்னு ஏன் கேட்பேன், நீங்கள் கேட்பேன். ஏன்னா அரிசியும் பருப்பும் போட்டு அரைக்கும் போது அரிசி வந்து கொஞ்சம் மெதுவாக அரைப்படும், பட் பருப்பு வந்து ஊறி இருக்கிறது பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. இது வந்து அப்படி மாவாக ஆகிடும், பட் இது வந்து ரொம்ப பெருசாக நின்றுடும். அதனால் ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த மிளகாத்தூள் வந்து ஏன் ஊற வச்சுக்கிறோம்னாக்கா அது வந்து அப்படியே இருந்ததுன்னா நல்லா அரைப்படாது, இது வந்து நல்லா மையாக அரைப்பட்டுரும் அது மிளகாத்தூள். அதனால் மிளகாத்தூள் போட்டு நிடணும். இதில் இன்னொன்று உப்பு, உப்பு நான் சொல்லலை, உப்பு சேர்த்துக்கணும். வரேன் எந்த உப்புங்கிறத சொல்லிடுமா? உப்பு வந்து நான் எப்போவுமே இப்போ முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்து உப்பு. இது வந்து கிறிஸ்டலாக தான் இருக்குது. இதுலேயே போட்டு அரைச்சுடுவேணா. இப்போ பாருங்கள், இந்த அரிசிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு, பருப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதாவது இது வந்து பிகினர்ஸ்க்கு தெரியணுங்க தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து இந்த அரிசி 2 டம்ளர் அரிசிக்கு 1 டீஸ்பூன், பருப்புக்கு 2 டம்ளர் போட்டுக்கோம் இல்லையா, அதுக்கு 1 டீஸ்பூன் கணக்குக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போகும். இதோட இதை வந்து ஃபஸ்ட்டு ஜலத்தை விட்டு, இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா மிளகாயை, அந்த ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதோடு கூடவே நீங்கள் அரிசியை போட்டுடணும். முதல்ல மிளகாயை மட்டும் போட்டு அரைச்சேன்னா அந்த பெருசாக இருக்கு இல்லையா மிக்சியில், உங்களுக்கு மேலே போய் ஒட்டிக்கும். அதனால் அடியில் மிளகாயை போட்டுட்டு இந்த அரிசியை போட்டு அரைக்கணும். ரொம்ப ஜலம் ஊட்டுறாதீங்க, இது வந்து ஓட ஓட இருந்துடக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, ஓரளவு தான் இருக்கணும். முன்காலத்துலலாம் எப்படின்னா 1-2 உடச்ச மாதிரி பண்ணி அப்படி தான் அடை வைப்பாள், கையால் தட்டுவா அடையெல்லாம் கனகனமாக இருக்கும். அது வந்து இந்த காலத்துலலாம் ஜீரணம் ஆகாது, அதனால் வந்து கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம ரவா இருக்கு இல்லையா உப்புமா பண்ணுறோம் இல்லையா அந்த பதத்துக்கு அரைச்சா நமக்கு போரும். இப்போ அரைக்கிறத காட்டுறேன். ரொம்ப வழவழன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப தோசை மாதிரியும் ஆகிடும். அந்த நாளில் வந்து கல்லோரில் என்ன அரைப்பா இல்லையா? ஆமாம், கல்லோரில் அரைப்பா, ரொம்ப ஜலம் விட மாட்டா, பார்த்துட்டு தெளிச்சு தெளிச்சு அரைப்பா. இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள் அரைச்சிருக்கேன், உங்களுக்கு ரவா பார்த்துக்கு குறை குறைன்னு தெரிகிறதா, வழவழன்னு ஆகாமல் இருக்குது. இந்த மிளகாயும் எவ்வளோ நம்ம நல்லா அரைப்பட்டு எடுத்து பாருங்கள், ஊற வச்சதுனால நல்லா அரைப்பட்டுருக்கு. இதை வந்து முதல்ல தனியாக எடுத்து விடணும். இதோட கூட இந்த பருப்பை போட்டு அரைக்கக்கூடாது. பருப்பை போட்டு அரைச்சோன்னாக்கா அது ரொம்ப வழவழன்னு ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சி எடுத்து விடுறோம். இதுக்கப்புறம் பருப்பை வந்து போட்டு அரைச்சிக்கணும். இதில் கொஞ்சம் பாக்கி இருந்தால் பரவாயில்ல, ஒட்ட ஒட்டை எடுக்கணுங்கிறது கிடையாது, பாக்கி இருந்தால் பரவாயில்ல. பருப்பை வந்து அது எப்போவுமே ஃபுல் பாத்திரம் பருப்பு எது போட்டாலும் போடாதீங்க, ஒரு அரை அரை பாத்திரம் போட்டு அரைச்சா போகிறோம். ஏன்னா மேலே போய் டப் டப்புன்னு ஒட்டி நுடுத்துனா கஷ்டமாயிடும். அதனால் அரை அரை பாத்திரம் போட்டு அரைங்க. இப்போ அரை பாத்திரம் தான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக இந்த ஊற வச்ச தண்ணியை இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை சாதாரண தண்ணியில் களைஞ்சிட்டு நீங்கள் எந்த தண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தண்ணியை விட்டு நீங்கள் அரைக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அது இது பாருங்க, பருப்பும் வந்து ரொம்ப வழவழன்னு ஆகலை, அதுவும் அந்த மாதிரி ரவா பதத்துக்கு தான் இருக்குது. ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக தெரிகிறதா, அது வந்து குறை குறைன்னு இருக்கும், இது வந்து ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக இருக்கும். ஏன்னா பருப்பு வந்து சாஃப்டானதுங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். அந்த பதத்தில் எடுத்து விடணும். அந்த இன்னொரு வீடு இருக்கு இல்லையா, இதையும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ரெண்டு வீடு பருப்பு அரைச்சி போட்டேன் இல்லையா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பதத்துலேயே இருக்கட்டும், ஏன்னா இதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஆக்கின்றாதீங்க. வேணும்னா தண்ணியை விட்டு நீங்கள் கரைச்சிக்கலாம். இது என்னென்னாக்கா அரைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே தூக்கி எப்போவுமே இந்த காலத்து குழந்தைலாம் அப்படியே தேய்க்க போட்டுவிடா தொட்டி மித்தத்தில், அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சமாக ஜலம் விட்டு அதை ஒரு ரின்ஸ் இதுலேயே போட்டு ஒரு ஒரே ஒரு தடவை வைப்பரில் போட்டு எடுத்து எடுனாக்கா இந்த ஜலம் இருக்கும். இதை விட்டு நீங்கள் கரைச்சிக்கலாம். ஏன்னா பொருள் வீணாக போகாது. அது இந்த மாதிரி பீரியடில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது, கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம ஜாகிரதையாக அது பண்ணணும். இப்போ இது எல்லாத்துலேயும் நீங்கள் கருவேப்பிலையை போட்டுற வேண்டாம். இப்படி அரைச்சிடலாம், ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிடலாம், ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அன்னைக்கு அரைக்கிறதுங்கிறது கொஞ்சமாக அரைக்கிறதுங்கிறது வேண்டாம்னாக்கா இந்த மாதிரி ஒரு இன்னொரு பாத்திரத்தில் இன்றைக்கி எது வாக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த எது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் அந்த ஜலத்தை விட்டு நீங்கள் கரைச்சிக்கலாம். இதை பாக்கியே அப்படியே ஒரு டப்பாலேயோ இல்லை இல்லையோ வேறு இல்லையாவது போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு விடணும். இப்போது இந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடி பொடியாக நம்ம பிச்சு போட்டிருக்கோம். இது வந்து நான் ஆற்று கருவேப்பிலை, அதனால் வந்து இதில் பாருங்கள் ஒரு ஆயிலியாக வரும் கருவேப்பிலை. நான் எப்போவுமே சொல்லுவேன், அதுதான் வந்து உங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு வளர்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடியது அதுதான், அந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஆயில் தான். கையில் கூட பிஸ்கு பிஸ்குனு பாருங்கள் ஒட்டுறது பாருங்கள். கடையில் வாங்குற கருவேப்பிலையெல்லாம் அது இருக்காது, பட் வேறு வழி கிடையாது. என்ன கிடைக்கிறதோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். கருவேப்பிலையே பொடியாக நறுக்கி போட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக இது வந்து குழந்தைகள் வந்து எரிஞ்சிருவா அப்படின்னாக்கா நீங்கள் இதுலேயே போட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம். இந்த கடைசியாக அரைக்கிற இல்லையா பருப்பு, அப்போ அதில் ஒரே ஒரு தடவை ஒரு சுற்றி சுற்றிடலாம். அதோட அரைப்பட்டு சேர்த்து சாப்பிட்ருவா குழந்தை. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் முருங்கைக்கீரை இந்த மாதிரி பண்ணும்போதும் பொடியாக அந்த மாதிரி நறுக்கி போட்டு விடுறோம். இதை வந்து இப்போ அரைச்ச நாளைக்கும் வாக்கலாம். வாத்தாக்க உங்களுக்கு அந்த அது என்னன்னு சொல்கிறது மொறு மொறுன்னு அந்த ஒரு ரெட்டு கலர் வராது இதில். அதனால் நீங்கள் வந்து ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை வாக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பாருங்கள் ஜலம் விட்டுக்கிறேன். இந்த ஜலத்தை விட்டே நான் கரைச்சிக்கிறேன், ஏன்னா இவ்வளோ திக்காக வேண்டாம். அதனால் கொஞ்சம் இந்த ஜலத்தை விட்டே நான் இதை கரைச்சிக்கிறேன். இதை வாக்கும்போது எப்படி வாக்கணும்னு சொல்கிறேன். இன்னொரு 15 நிமிஷம் கழித்து தான் வாக்க போகிறேன்னா எந்த பதத்தில் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம தோசைக்கும் சரி இந்த மாதிரி அடைக்கும் சரி இந்த மாதிரி கரண்டி அடி பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும், தெரிகிறதா. இது வந்து குழுவாக இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும். இது நான் வாக்கும்போது காமிக்கிறேன், மெல்லிசாக நல்லா வாக்க வரும். அதனால் இந்த மாதிரி கரண்டி கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. குழு கரண்டி வந்து ஒன்லி இந்த ரவா தோசை எல்லாம் வாக்குறோம் இல்லையா, அது வந்து நம்ம இழுக்க மாட்டோம், தோசை கல்லில் போட்டு இழுக்க மாட்டோம். இதுனால் நல்லா மெல்லிசாக இழுத்து வாக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி கரண்டி வச்சுனா ரொம்ப சௌரியமாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கூட டபராவில் போட்டு நல்லா தேய்ப்பா அந்த மாதிரி. என்ன சில பேர் என்ன பண்ணிடுவா, அந்த குண்டு கரண்டியை போட்டு வாத்துட்டு அந்த மாவு வந்து அந்த கிறிஸ்பியாக வரணும், மெல்லிசாக வரணும், பேப்பர் ரோஸ்ட் வரணுங்கிறதுனால மேலே இருக்கிற மாவை சுரண்டி தூர் எரிஞ்சிடுவா. அது பண்ணாமல் கரெக்டாக பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி கரண்டி கிடச்சதுன்னா வாங்கி வச்சுனா
சௌரியமாக இருக்கும். நான் வாக்கும்போது திரும்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடையை எப்படி வாக்கணுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக வரும், கனமாக வாக்கவே வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் நல்லபடியாக ஜீரணம் ஆகும். குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவாளாகட்டும் நல்லா ஜீரணமாகும். இப்போ பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி இதை பார்த்தேன் இல்லையா, அப்போ கரைச்சி வச்சோம் இல்லையா. நான் வந்து அரைச்சி வச்சு ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கு. இது எப்படி வாக்குன்னு பாருங்க. இதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி இதை எடுத்து விட்டுருக்கோம். அந்த ஃப்ளாட்டான கரண்டி, இந்த ஃப்ளாட்டான கரண்டிங்கிறதுனால இது பாருங்க எவ்வளோ நல்லா அழகாக மெல்லிசாக வாக்க வருது. பார்த்துட்டு இதில் எப்போவுமே அடைக்கி வந்து மெயினாக என்னென்னா நல்லா எல்லா இடமும் வேகணும். ஏன்னா பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நல்லா வேகணும். இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு ஹோல் போட்டுருக்குங்க. போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே எண்ணெய் விடணும். கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பலாம் விடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு ட்ராப் விட்டால் போகிறோம். எல்லா ஓட்டையிலையும் ரெண்டு ரெண்டு ட்ராப் விட்டால் போகிறோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஒரு ஒரு ஸ்பூன் விடணும். இது வந்து இன்னொன்று, அடுப்பை வந்து மீடியத்தில் தான் வச்சுருக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சாலும் வேகாது, பெருசாக வச்சிருந்தாலும் காந்தி நடும். உண்மதுவெலாம் வேணும். இப்போ உங்களுக்கு சாஃப்டாக பிடிக்கும்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நாழி வச்சு எடுக்கணும். உங்களுக்கு தோசை எடுக்கும்போதே உங்களுக்கு நீங்கள் பார்த்துப்பள் உங்களை அந்த மாதிரி எடுக்கணும் சரியா. இப்போ வந்து நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிறதுக்காக நான் விட்டு வைக்கிறேன். அதுக்குள்ளே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இது என்ன கல்லுங்கிறது, அது வந்து இது வந்து இரும்பு கல் தான் நான் எப்போவுமே நான் ஸ்டிக் யூஸ் பண்ணவே மாட்டேனா. இரும்பு கல் தான் போடுவேன். கொஞ்சம் கனமான கல் தான் இருக்கும் என்கிட்ட. ஏன்னா தோசையோ இதுவோ மொறு மொறுன்னு வரணுங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கனமான கல் தான் வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் வந்து வெல்லம். அப்புறம் வந்து வெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் வெண்ணெய் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் நெய் விட்டுப்போம். நாங்கள்லாம் வந்து நெய் விட்டுப்போம். நெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி வெண்ணெய் இல்லை, நான் நெய் தான் நான் விட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்க இந்த உள்ளுக்குள்ளே பாத்திரையில் இந்த ஹோல்லெல்லாம் நல்ல டார்க் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சுடுது. இப்போ மெதுவாக எடுத்துடலாம். இப்போ இதுலேயே தெரியறது பற்றில நல்லா செவந்துன்னு வந்திருக்கு. எவ்வளோ மெல்லிசாக வாத்திடலாலும் இந்த அடை வந்து ரொம்ப நல்லா வரும். இது கவலையே பட வேண்டாம், அழகாக வரும். சாதாரணமாக இன்னொன்று சொல்லுவோம், அடையும் அவியலும் காம்பினேஷன் சொல்லிட்டு அவியல் பண்ணுற அன்னைக்கு கூட நீங்கள் அடை பார்க்கலாம். ஏன்னா சாயங்காலத்துலலாம் நமக்கு பண்ணுறதுக்கு கை வராது. காற்றால் வந்து இதுக்கு சேர்த்து அவியலை நம்ம பண்ணலாம். பண்ணினாக்க அதுவும் தொட்டுக்கலாம் ஈஸியாக. சில பேருக்கு மிளகா அப்படி பிடிக்கும், இதுவே காரம் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை, மிளகா அப்படி தூவிட்டு நல்லா கெட்டி தயிராக அது பக்கத்தில் வச்சுட்டு அதை தொட்டுன்னு சாப்பிடுவோம். அது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டை பொறுத்தது. ஆனால் ஹோட்டலெல்லாம் பார்த்தேன்னா அடை அவியல் காம்பினேஷன் தான் அவங்களுக்கு சொல்லுவாள். வெண்ணெயோ நெய்யோ என்னென்னா இது மேலே வந்து இந்த சுட சுட தான் அடையை சாப்பிடணும். சாப்பிடும்போது இந்த சூடாக இருக்கிறதுல போட்டேனா அப்படியே உருகி ஓடும். உருகி இப்போ வந்து வாசனையே தெரியறது அவங்களுக்கு. கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு. இதுவே வந்து பச்சையும் சிவப்பும் பிரவுனுமா அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனோட இருக்கு. வாசனையும் பிரமாதமா இருக்கிறது பத்தில நல்ல கிறிஸ்பியா இருக்கு பத்தில. இதுல முருங்கையிலையும் போட்டேன்லாம் கேட்கவே வேண்டாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ அடையும் வெல்லமும் தயார். இதில் நீங்கள் நெய்யை வந்து இது மேலே விட்டுட்டு இல்லை வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் இது மேலே போட்டு உருக வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் இதை ஆற்றுல பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இது கூட எது வேணுமோ வந்து சேர்த்துக்கலாம். மிளகா பொடி அவியல் இருந்தால் அவியல் எது வேணா சேர்த்து எது வேணும். சாம்பார் சில பேர் சாம்பார் கூட தொட்டு சாப்பிடுவா. அவள் அவளோட டேஸ்ட்டை பொறுத்தது. ஆனால் அடையும் அவியலும் சொல்லுவா. அதுமாதிரி அடை வெல்லம் வெண்ணெயோ இல்லை நெய்யோ இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.